வணக்கம், நான் சுபவீர பாண்டியன். இந்திய வரலாற்று ஆசிரியர்களில் புகழ் பெற்றவர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரி. அவர் தென்னிந்திய வரலாற்றை, சோழ சாம்ராஜ்யத்தை, பாண்டிய சாம்ராஜ்யத்தின் வரலாற்றை பற்றியெல்லாம் நிறைய நூல்களை எழுதியிருக்கிறார். 1932 சென்னை பல்கலைக்கழகம் ஸ்டடீஸ் இன் சோழாஸ் ஹிஸ்ட்ரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று இவர் எழுதிய நூலை வெளியிட்டிருக்கிறது. அந்த நூலில் ஓர் அதிர்ச்சியான செய்தியை அவர் தருகிறார். 1932 எழுதும்போது, இப்போது 15 ஆண்டுகளாகத்தான் இங்கே பிராமண எதிர்ப்பும் வடவர் எதிர்ப்பும் சமஸ்கிருத எதிர்ப்பும் இருப்பதாக நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டில் இந்த ஒரு எதிர்ப்பு குணம் நெடுநாட்களாகவே இருக்கிறது. 11ஆம் நூற்றாண்டில் முதலாம் குலோத்தங்கனினுடைய ஆட்சி காலத்தில் தஞ்சை மாவட்டம் பாபநாச வட்டம் ராஜமகேந்திர சதுர்வேதி மங்கலம் என்னும் பிராமணர்களின் குடியிருப்பு முற்றிலுமாக பிற சாதியினரால் எரித்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பிராமண எதிர்ப்பென்பது தமிழ்நாட்டில் நெடுநாட்களாகவே இருக்கிறது என்கிறார் அவர். எந்த மதத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கடவுள் நம்பிக்கை உடைய அத்தனை பேரும் எல்லாம் அவன் செயல் என்று நம்புகிறார்கள். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எல்லாம் அவன் செயல்தான் என்றால் நம்மிடத்திலே ஒரு கேள்வி வருகிறது. பிறகு ஏன் தனி மனிதர்களின் திறமைகளை நாம் பாராட்ட வேண்டும்? பிறகு ஏன் தனி மனிதர்கள் செய்யும் தவறுகளுக்காக அவர்களை தண்டிக்க வேண்டும்? எல்லாம் அவன் செயல்தானே. அவன் செய்த நன்மைக்கு அல்லது அவன் செய்த பிழைக்கு இவர்களை ஏன் தண்டிக்க வேண்டும் என்று கேட்க தோன்றுகிறது. வேண்டுமானால் புறநானூறு சொல்கிற மாதிரி, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே என்று கூட நம்மால் இருக்க முடியவில்லை. நாம் வெகுவாக பாராட்டுகிறோம், தவறு செய்தவர்களை கடுமையாக தண்டிக்கிறோம். அதற்கு பிறகு எல்லாம் அவன் செயல் என்று நாம் இரண்டுக்கும் சேர்த்து காரணமும் சொல்லுகிறோம். இது ஒன்றுக்கு இன்னொன்று முரணாக இல்லையா? அமங்கலியானவர்கள் மிகவும் வருந்தும்படியாகத்தான் சாஸ்திரத்தில் சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சங்கராச்சாரியாரே சொல்லுகிறார். அமங்கலிகள் என்றால் கணவனை இழந்த பெண்கள். அவர்களை ஒதுக்கி வைத்துவிட வேண்டும் என்றும் சாஸ்திரம் சொல்லுகிறதாம். எதற்காக? அவர்களின் நன்மைக்காகத்தான் என்கிறார் சங்கராச்சாரியார். இதில் அவர்களின் நன்மை என்ன இருக்கிறது? அவர் சொல்லுகிறார், வேறு எந்த சலனமும் இல்லாமல், கவனம் திரும்பி விடாமல், மனம் வைராக்கியத்தோடும் ஈஸ்வர ஸ்மரணையோடும் இறுதி வரையில் இருந்து அவர்கள் கடை தேர வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தில் சொல்லியிருக்கிறார்களாம். சரி, அப்படியானால் மனைவியை இழந்த கணவன்மார்களும் மன வைராக்கியத்தோடும் ஈஸ்வர ஸ்மரணையோடும் கடைசி வரையில் இருந்து கடை தேர வேண்டாமா? அப்படி எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை, சங்கராச்சாரியாரும் சொல்லவில்லை. பெண்களுக்கு மட்டும்தான் இந்த ஒடுக்குமுறை விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதைத்தான் தெய்வத்தின் குரல் என்கிறார்கள். வானதி பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற தெய்வத்தின் குரல் 3ஆம் பகுதியில் 518ஆம் பக்கத்தில் இந்த செய்திகள் அடங்கியிருக்கின்றன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதன் முதலாக 1967 மார்ச் 16ஆம் நாள் சட்டமன்றம் கூடியது. அன்றைய நாளில் பல புதிய மாற்றங்கள் சட்டமன்றத்தில் நிகழ்ந்தன. அவை இன்று வரை தொடர்கின்றன என்பது ஒரு வியப்பான செய்தி. அதற்கு முன்பு அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் கடவுளின் பெயரால் மட்டுமே உறுதியெடுத்திருந்தார்கள். ஆனால் திமுகவினுடைய அமைச்சரவை அமைந்த பிறகு திமுகவின் சார்பில் 137 பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்ற பிறகு கடவுளின் பெயரால் உறுதியேற்பது மிக மிக குறைந்து விட்டது. அன்றைக்கு அவை தலைவராக இருந்த சீபா ஆதித்தனார் அவர்கள் அகர முதல எழுத்தெல்லாம் என்னும் குரலை அன்றைக்கு முன்மொழிந்தார். இப்போது வரையில் சட்டமன்றத்தில் ஒரு குரல் சொல்லப்படுகிறது. ஆளுநர் பேசி முடித்து தமிழக வரலாற்றிலேயே முதன் முதலாக வணக்கம் என்று தமிழில் சொன்னார். பல புதிய மரபுகளை அறிஞர் அண்ணா அவர்கள் தொடக்கி வைத்தார். இன்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அனைத்து சாதியினரும் ஏற்கனவே அர்ச்சகர்களாகத்தானே இருக்கிறார்கள், மாரியம்மன் கோயில் பூசாரி வேறு சாதி தானே என்று கேட்டார்கள். இந்த கேள்வி நியாயம் போல தோன்றும். ஆனால் இதற்குள் இன்னொரு உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அனைத்து சாதியினரும் அச்சராக வேண்டும் என்பது மட்டுமில்லை, அனைத்து கோயில்களிலும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியுமா என்பதுதான் அந்த கேள்வி.
பெருமாள் கோயிலிலோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலோ நம்மவர்கள் இதுவரையில் அர்ச்சகராக முடியவில்லை. மாரியம்மன் கோயிலில் அவர்கள் பூசாரியாக வர மாட்டார்கள். நாம் ஆக முடியாது, அவர்கள் ஆக மாட்டார்கள். எனவே இன்றைக்கு வந்திருக்கிற இந்த சட்டம் ஒரு பெரிய சமூக புரட்சிதான். அத்தனை கோயில்களிலும் அத்தனை சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பதுதான் இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு புதிய மாற்றம் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். தமிழர் வரலாற்றை அளிக்கும் பாஜகவின் கல்வி திட்டம். பேராசிரியர் ஆ. கருணானந்தன். கல்வியில் காவியை புகுத்தும் பார்ப்பன சதியை அம்பலப்படுத்தும் அற்புதமான நூல். விலை ரூபாய் 20 மட்டும். தொடர்புக்கு கீழுள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.